உம் நம்ம கௌசி இருக்காள கௌசியம் இன்னும் வந்திருக்காளா கௌசி வரலாம் இல்லத்தை அப்புறம் என்னடி கௌசியை கட்டி வச்சாக்கல மாப்ள ஆமா அவன் பணக்காரனும் இல்லையா ஒன்னும் இல்லையா அத்தை என்னடி சொல்ற அட ஆமா நான் இப்ப போனேலாம் உன் வீட்டுக்கு போகும்போது வெளியில நின்று அம்புட்டு ஜாட்டியம் பார்த்துருவாங்க அவன் ஒண்ணுமே இல்லையா அவ்வளவும் நடிப்பான் அவன் வச்சிருந்த கார் அவன் போட்டிருந்த ட்ரெஸ் அவன் ஏன் அவன் காட்டுன்னு வீடு கூட அவன் விட்டு இல்லையா அத்தை அவ்வளோ பெரிய வீடு இருந்துச்சு பார்த்தீங்களா எல்லாமே அவன் ஃப்ரெண்ட் விட்டான் எல்லாமே கொடுத்து தான் இவன் இவ்வளோ நடி நடிச்சிருக்கான் கடைசியில் கவுசி அந்த பிள்ளை அந்த பையனை மூணு வருஷமாக தெரிஞ்ச பையனாம் தே லவ் பண்ண பையனாம் தே மல்லிகாக்கா என்ன சொல்கிறீங்க அம்மாடி அருவி இப்போ அவங்க வீட்டுக்கு போகவும் தான் இவ்வளவும் எனக்கு தெரியும்டி டி அய்யோ அப்படிங்களா ஆ ஆமாம் எனக்கு இது தெரியாம போச்சு எனக்கும் அங்க தான் தெரிஞ்சிச்சு இல்லைன்னா எனக்கு மட்டும் எப்படி தெரியும் என்னக்கா சொல்றியா அடி ஆமாடி அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் ஆ தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள போனேன் ஏண்டி முன்னாடியே வந்துட்டேன் இப்பதான் வந்தியா அப்படின்னுச்சு இல்லக்கா நான் இப்பதான் வந்தேன்னு சொல்லிட்டேன் அத்தே நான் அது இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னு முள்ளே காட்ட சொன்னீங்க அவ்வளோதான்

இது நமக்கு தெரியாம போச்சே அட கடவுளே என் ஒத்த பேட்டி இல்ல என் மகள்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு பேட்டியே தெரியலையாக்கும் அவளை மட்டும் தான் கண்ணுக்கு பேட்டியே தெரியுமோ பாட்டி அறி அருவி என்னதான் இருந்தாலும் மூத்த மருமக மூத்த மருமாயே மூத்த பேத்தி தான் பேத்தி நம்ம எல்லாம் என்ன சும்மா அந்த வீட்டுல இருக்கும் அவ்வளவுதானடி அதை விடுங்க இதெல்லாம் உண்மையாக்கா இல்லம்மா கனவு கண்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அடி நீ வேறடி அக்கா நம்பவே முடியலக்கா அக்கா என்னடி இருந்துச்சு இப்ப நான் நேர்ல பார்க்காம யாங்கிட்ட யாரும் எதுவும் சொன்னாதே இது மாதிரி நான் கூட நம்ப மாட்டேன் நேர்ல பார்த்தத தான அவ்வளவு உண்மை தெரியுது நான் நம்ப முடியல அவ்வளவுமே உண்மைடி சிச்சு கவுசி பிள நல்ல யாமந்துட்டா இந்த வீடு வாசல்ல அந்த பையனுக்கு இல்லையோ இருக்கா சும்மா சின்ன வீடா இந்த பிள்ளை அங்கே போய் எப்படி இருக்க போதோ தெரில இங்கே வசதி வாய்ப்பில் வாழ்ந்த பிள்ளை அந்த வீட்டில் போய் என்னம்மா இருக்கும் என்ன பண்ண போதோ தெரியல என்ன பண்ணிக்கிறோம் அவ்வளோ மல்லியா சங்கடமா இருக்கு மல்லியா உங்களுக்கு இருக்கும் உங்க மருமோ ஒரு வார்த்தை சொன்னால பணக்கார வீட்டுக்கு மாவுளை கொடுக்க போறோம்னு ஏ அம்மா என்ன சிலுப்பி சிலிப்பிட்டு கடைசி நேரத்துல வாங்க அப்படின்னு சொல்ல வந்துச்சு இப்பதானே தெரியுது அதெல்லாம் அங்கங்க கடவுள் முடிச்சு வைப்பாருக்க ஆஹ் இதெல்லாம் முன்னாடி வெளியில சொல்லியிருந்தா முடிச்சு வெளில தெரிஞ்சிருக்கும் அடையாங்க போவாங்க வேலையை பார்த்துக்கிட்டு இப்பதான் பீலிங் பண்றீங்க பீலிங்கு என்ன இருந்தாலும் கவுசி பாவ முடியா இப்படி வசதி வாய்ப்போட வாழ்ந்து வாழ்ந்த பிள்ளாங்க போய் எப்படி மல்லிகா இருக்கும் அதுக்கு என்ன பண்றது கடவுள் இப்படி இப்படித்தான் வாழணும் இருந்தா அப்படி இப்படித்தான் வாழ முடியும் நம்ம மாத்த முடியுமா சொல்லுங்க பாவம் தனக்கா என்னதா இருந்தாலும் முள்ள கூட ஒரு கணக்குல சேரு கவுசி பாவம் தாண்டி எப்படி போய் இருக்க போறாலும் என்ன பண்ண போறாலும் தெரியல பாப்போம் சரி எதுவும் வராம போயிரும் ம் அன்பு குட்டி கூட ஒரு ஃபோன் பண்ணல எனக்கு அவ உங்ககிட்ட பேசுறது இல்லையோ பேசுவாதான்க்கா அப்பப்ப இப்ப அது போன் பண்ணுவா நம்ம பண்ண வேலையா இருப்பேன்னு சொல்லுவா அதனால அதிகமா பண்ணல அப்ப அண்ணுவா பண்ணுவான் சரிப்பா ஏதோ கவுசி தலையில அப்படி எழுதி வச்சிருக்கு கடவுள் நம்ம மாத்துவோம் முடியும் ஏதே போங்க தேவை போலப்ப பாருங்க அழுது பேசி ஒன்னும் ஆவறதில்லை அருவி மாமியா கறிய பத்தியா உரிமை போய் நிக்குது அந்த பேத்துக்கு அந்த பேர பிள்ளைக்குன்னு ஏதோ நானும்னு எப்படி நிக்குது பாரு இதுவே நம்ம தலையில இடியே உள்ளூட்டோம் நல்லா சிரிச்சிட்டு நிக்கி ஹம் சரி விடுங்கக்கா போவாங்க போவாங்க

இன்னுமும் தூங்கிட்டு இருக்காம்மா ஆ ஆமாம் முன்னாடியே பசிக்குதுன்னு சொன்னானே அம்மாச்சி எழுப்புறேன்னாங்களே என்னாச்சு அம்மாச்சி எழுப்புனாங்க அவன் எழுந்துருக்கலாமா அப்புறம் அம்மாச்சி அப்புறமா எழுப்பி சாப்பாடு விட்டுக்கலாம்ட்டு விட்டுட்டாங்க ஆ அப்படியா சரிம்மா சரி இந்தா ஆ வாங்கிக்கோ ஓய் பாப்பா அம்மா அவங்க எனக்கு என்ன வேணும் உனக்கு அத்தை வேணும்டா அப்பா ஒன்னுங்கப்பா ஒண்ணும் இல்லை இட்லி சாப்பிட்றியா வேண்டாம் ஏன் வேண்டாங்குற இட்லி எனக்கு வேண்டாம்டா ஏன் வேணாங்கிற வா நான் உனக்கு தாரேன் எடுத்து கொண்டு வா இல்லடா எனக்கு இட்லி வேணாம் எதுக்காக இட்லி வேணாங்குற பாப்பா அம்மா எனக்கு பருப்பு சாதம் ஊட்றாங்க அதுதான் பருப்பு சாதம் தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா இட்லி வேணாமா அவ்வளோ டேஸ்டாக வருது ஓ சரி சரி உன்னோட தம்பி எங்க தம்பி தூங்கிட்டு இருக்கானா அம்மாஜி அப்புறம் எழுப்பலான்னு சொல்லி அம்மாஜி எழுப்பலட்ட அப்படியா சரி பாப்பா இட்லி சாப்பிட்றதுன்னா சாப்பிட்றியா ஸோ க்யூட் க்யூட்டா பேசுகிறப்ப பா நீ சரிங்கட்டா அம்மா ஓட்டுங்க சரிடா தங்க உங்கள் பொண்ணுக்கு இட்லி பிடிக்காதா இல்லை பிடிக்கும் அவளுக்கு பருப்பு சாதம் அதை விட பிடிக்கும் அம்மா செய்கிற சாப்பாடு எல்லாமே நல்லா சாப்பிடுவா விரும்பி அதனால் வேணான்ட்டாமா ஓ அப்படியா அதுதான் இட்லி வேணாம் அப்படின்ட்டா பருப்பு சாதம் தான் டேஸ்ட்டாக இருக்குங்கிறா ஆமாம் பருப்பு சாதம் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா அதுக்காக தான் அம்மா அவளுக்கு அடிக்கடி பருப்பு சாதம் செஞ்சு கொடுப்பாங்க அதை விட அம்மா செய்கிறது எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா நீ இட்லி சாப்பிடு அவள் இதை சாப்பிட்டுக்குருவா பரவாயில்ல இந்த பாப்பா இட்லி கொடுங்கன்னு கேட்காம அது சாப்பிட்டுக்குது இட்லி இன்னமும் மாதிரி இருக்குது இந்த சைடு உள்ள இட்லி நல்லா இல்லை போல் என்ன கடையில் அரவின்னு வாங்கலான்னு தெரில டேஸ்ட்டே சரியில்லை ஐயோ சாப்பிடவே முடியலையே பசி வேற பெண் எடுக்குது இப்போ என்ன பண்றது ஒரு ரூபாய் கூட இட்லி வைக்க முடில சாம்பார் அதை விட மொக்கையா இருக்கு என்ன செய்யலாம் ம் கௌசி சாப்பிட்டியா இல்ல அரவின் ஏன் கௌசி பசிக்குதுன்னா அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்க அரவின் எனக்கு இட்லி வேண்டாம் என்ன இட்லி வேண்டாமா பின்ன என்ன வேணும் இட்லி சாப்பிடவே முடியல அரவின் நல்லாவே இல்லைன்னா பாத்துக்கோ டேஸ்ட் வாஸ்டா ரகுவின் ஹே நல்லதன இருக்கு அந்த கறியில எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்ல அம்மா செய்ற மாதிரி இல்ல அரவின் அதுக்காக உங்க அம்மா கிட்ட போய்ட்டு நான் இட்லி வாங்கிட்டு வர முடியும் எனக்கு இது வேண்டாம் வேற என்ன வேணும் சொல்லு அரவின் ஆ உங்க அம்மா செஞ்ச பருப்பு சாதம் எடுத்துட்டு வரயா பருப்பு சாதம் சாப்பிடணும் ஆசையா இருக்கு என்னமோ உங்கள் அடுப்படி என்ன எப்படி இருக்குது இது என்னது தண்ணி அப்படி இருக்குது எனக்கு அதெல்லாம் வேண்டாம் உங்கள் வீட்டு சாப்பாடு வேணாம்னு சொன்னால் கடை சாப்பாடு பார்த்தியா எவ்வளோ கேவலம்னு சாப்பாடு கேவலம்னு சொல்லக்கூடாது ஆனால் சா கடை சாப்பாடு எப்படி நல்லா இல்லைன்னு பார்த்தியா சொன்னால் எங்கே கேட்குற சரி இப்போ என்ன பருப்பு குழம்பு சாதம் வேணுமா ஆமாப்பா சரியான பசியா இருக்கு ப்ளீஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா ம் எடுத்துட்டு வரேன் சாப்பிட்டுட்டு திருப்பி திருப்பி கேட்பா பரவாயில்லையா

அப்பதான் தோணுச்சு ஐயோ இந்த இட்லி நல்லாவே இல்லையே பருப்பு சாதம் நாமளும் வாங்கி சாப்பிடலாம்னுட்டு வேற ஒண்ணும் இல்ல அரவிந்த் ஓ அப்படி அவ சாப்பிடும் உனக்கு ஆசை வந்துட்டோ சரி சரி இரு எடுத்துட்டு வரேன் ஆ இது மாதிரி நம்ம அம்மாவும் சின்ன வயசுல நமக்கு ஊட்டி இருப்பாங்கல்ல சாப்பிட்டாங்களே என்னன்னு கூட தெரியல நம்மளை நினைச்சு கவலைப்பட்டுட்டு கண்டிப்பா அம்மா இருப்பாங்க போய் பார்த்துட்டு வரலாம் மா அம்மாவை நேற்று தானே வந்தோம் அதுக்குள்ளேயும் போகணுன்னா பாவம் அரவிங்க்கிட்ட எதுக்கு கேட்டுட்டு வேணாம் இன்னொரு டூ டேஸ் கழிச்சு போகலாம் ஏ இந்தா சாப்பிடு இட்லி கொடு ம் இந்தாப்பா வேணாம் அதை கூட முதல்ல நான் எனக்கு பசி சரி கொடு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாரு ஆவ் இந்த பருப்பு குழம்பு எவ்வளோ பார்க்கவே எம்மையாக இருக்குல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா நம்ம அப்பாக்கு இட்லி பிடிக்கல அம்மா பாரு நம்ம பருப்பு சாதம் சாப்பிடுவோ அந்த आटेயும் பருப்பு சாதம் மாமா கிட்ட மாமா உடனே போய் எடுத்துட்டு ஆமா பாப்பா ஹரвін உன்மேலவே பருப்பு குழம்பு சாதம் அவ்ளோ டேஸ்டா இருக்கு ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இருக்கு அவ்ளோ டேஸ்ட் தெரியுமா சொன்னா நீல எங்க கேக்குறே இவ்ளோபோ சொன்னேன் உன்கிட்ட வீட்ல அம்மா செய்வாங்க சாப்பிடலாம்னு நீ தான் எனக்கு இட்லி வேணும் இட்லி வேணுண்ணா பாத்தியா ஹோட்டல் சாப்பாடுக்கும் வீட்டு சாப்பாடுக்கும் புரிஞ்சுக்கோ ஆமா அரவிந்த் நான் கூட என்னமோ நினைச்சேன் ஆனா அவ்வளோ டேஸ்டா இருக்கு நீ சாப்பிடல அரவிந்த் ம் வெயிட் பண்ணு வரேன் வரேன் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் அவங்க அப்பாக்கா அம்மா உங்க அப்பாவை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே பக்கத்துல ஒரு கொட்டகை இருக்கு பாத்தியா அதுல இருக்காங்க ஏன் அங்க இருக்காங்க ஆ இங்க தான் இருந்தாங்க நீ வந்ததக்கப்புறம் அங்க போறேன்னு சொல்லிட்டாங்க ஏன் அரவிந்த் அங்க போறேன்னாங்க சும்மா தான்